இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிவி ஃபிக்ஸர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிவி ஃபிக்ஸர் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது கோத்ரேஜ் 250 லிட்டர் ஃப்ரிட்ஜுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆகலை, நல்லா ஓடிட்டுருந்து, அப்பப்போ அப்பப்போ ட்ரிப் ஆகுது, திடீர்னு நின்று போச்சுன்னு கம்ப்ளைண்ட்டுக்கு சொல்லியிருந்தாங்க பக்கத்தில். அது நான் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண போயிருந்தேன், அங்கே உங்களுக்கு யூஸ் ஆகுமே இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், கூலிங் ஆகலை, கம்ப்ரெஷர் ரன்னிங் இல்லை. இதுக்கு என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர், முதல்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷர்கிட்ட வயருங்க ஃபீஸ் கேரியல் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அது இருந்துச்சுன்னா அந்த டேமேஜாக இல்லை கட்டாயிருக்கான்னு பாருங்கள், லூஸ் கண்டிஷன் இருக்கான் பாருங்கள். இல்லைன்னா இந்த ரிலே கழட்டுங்க. இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா கழட்டினா தான் அதுக்கு மேலே இருக்கிற ஓவர்லோடு ட்ரிப் சுவிட்ச் வரும். ரெண்டையும் கழட்டிட்டு முதல்ல மோட்டரில் ஏதாவது ஷார்ட்டேஜோ இல்லை கண்டினியூட்டி வரலையோன்னு பாருங்கள். இது மூணு லைனும் மாற்றி மாற்றி பார்த்திங்கன்னா டாப் வந்து பார்த்திங்கன்னா கீழே கனெக்ஷன் வந்து 30% வருதுங்க. அதே மாதிரி இன்னொரு லைனுக்கு 30 வருது, கீழே இருக்க ரெண்டுமே கனெக்ட் பண்ணும்போது ஒரு 70% வருதுங்க. இது ரிலே செக் பண்ணுறது பாருங்கள், ஒர்க் ஆகுது. இதே இது போயிருந்ததுன்னா இது ஒர்க் ஆகாது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டு கொட்டிகிட்டு இருக்கும், டேமேஜ் ஆகி. இது தாங்க ரிலே, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒரு லைன் கொடுக்குறது, மேலே இருக்கிற ரெண்டுமே வந்து கெப்பாசிட்டர்லேருந்து வந்து கனெக்ட் ஆகுங்க. 4 MFT கெப்பாசிட்டர் இதை பாருங்கள். இது கீழே இருக்கிற லைனு மேலே ஒரு லைனுக்கு போவுங்க, மேலே ஒரு லைனுக்கு போய் கெப்பாசிட்டர் மூலிமா வர லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுங்க. அதுக்கு தாங்க ரிலே, மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி கெப்பாசிட்டர் லைனை கட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிலே தேவைப்படுதுங்க. ரிலே கண்டினியூட்டி பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இது ரெண்டும் வந்து கெப்பாசிட்டர் லைனுங்க. கெப்பாசிட்டர்லேருந்து வர்றது ரிலேவுக்கு மேலே இருக்கிற ரெண்டு லைன், அது தாங்க மோட்டருக்கு போகும். மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணு பின்னில் 450 கெப்பாசிட்டி, மூணு பின்னில் மேலே இருக்கிற ரெண்டு லைன் ஜாயிண்ட் ஆகும். ஒரு லைனில் வந்து சப்ளை கீழேருந்து மேலே வரும், இன்னொரு லைனுக்கு வந்து கெப்பாசிட்டர் மூலிமா லைன் வரும். வந்தவுடனே அதை கட் பண்ணி விடுறதுக்கு தான் இந்த ரிலே தேவைப்படுதுங்க. அதுக்கு மேலே வர்றது வந்து பார்த்திங்கன்னா எம்சிவி மாதிரி ஓவர்லோடு, ஓவர்லோடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆகும். ஏதாவது திடீர்னு ஓவர்லோடு வந்துச்சு இல்லை ஏதாவது அதிகமான கரண்ட் வந்துச்சுன்னா அது ட்ரிப் ஆகிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இது ரெண்டும் செட்டாக கிடைக்குங்க, இது ரெண்டுமே நல்லா இருக்குது. ஏதாவது வயரில் ஃபியூஸ் போயிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு முன்னாடி சுவிட்சை பார்க்கலாங்க. சுவிட்சு கழட்டோம்னா மேலே இருந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் 4 டம்மி இருக்கும். இந்த டம்மி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பார்ட் தனியாக வருங்க. அந்த 4 ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு இதை பாருங்கள், முன்னாடி அந்த நிப்பல் நாப்பு கழட்டிட்டு நோஸ் பிளேயரில் அந்த நட்டை கழட்டினிங்கன்னா ஜெர்மோசோட், இது வந்து பார்த்திங்கன்னா போனாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும், இதை செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு. அது நல்லா இருக்குது, ஏற்கனவே பேக் சைடில் கம்ப்ரஸர் சைடு ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சைடு சுவிட்சு தாங்க பார்க்கணும். பாருங்கள், அதை லூஸ் பண்ணிவிட்டு அந்த வயருங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும் அந்த ஜெர்மோசோட்டில். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் கிடையாதுங்க, கண்டினியூட்டி லைன், ஒன்றில் கொடுத்து ஒன்றில் எடுக்கிறது. இப்போ இந்த ஜெர்மோசோட் செக் பண்ணோம், இது வந்து பார்த்திங்கன்னா பல்ப் ஆன் ஆஃப், டோர் திறக்கும் போது ஆன் ஆகுறது. இப்போ இந்த ஜெர்மோசோட் கழட்டினோம்னா இந்த பேக்கில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மெக்கானிக் கிடையாதுங்க, எலக்ட்ரிஷியன், பட் எங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்குவேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது பாருங்கள், இந்த வழியாக உள்ளே போகுது. இப்போ ஃப்ரிட்ஜரில் அந்த கூலிங் ட்ரேவுக்கு அடியில் இது ஜாயிண்டாக இருக்குங்க, அது நம்ம ரிமூவ் பண்ணோம்னா டோட்டலாக அந்த கூலிங் ட்ரேவை கொஞ்சம் ரிமூவ் லூஸ் பண்ணி அதுக்கடுத்தது அதை மாற்ற முடியும். ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் நான் கிடையாது, ஏசி மெக்கானிக் கிடையாதுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை, என்னுடைய வேலைக்கு வந்து தெளிவாக சுத்தமாக இருக்கும். நான் செய்கிற வேலை உங்களுக்கு ஓரளவுக்கு முன் அனுபவம் இருந்தால் யூஸ் ஆகுங்கிற ஒரு காரணத்துக்காக போடுறேன். பாருங்கள், மேலேருந்து வந்து பார்த்திங்களா அந்த கேஸ் ரொட்டேஷன் ஆகிற ஸ்டெப்புங்க, அந்த கோடெல்லாம் கீழே வந்து அந்த ஜெர்மோசாட் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த பைப் வழியாக கேஸ் வந்து இந்த லேயர் வழியாக போவுங்க. இந்த லேயரில் ஏதாவது காயம் ஆனிச்சுன்னா உங்களுக்கு கேஸ் லீக் ஆரம்பிச்சிடும், தகர மெலிசாக இருக்கும், அதனால் வந்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தெர்மோசோட் கூலிங் லீடு வயரை நான் ரிமூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கீழே இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கும் வளைச்சி, அதை நிமித்தி விட்டு மேலேருந்து மெல்ல உருவிக்குங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா கம்பெனி இருக்குங்க, அதே கம்பெனியில் கோத்ரேஜில் வேறு ஒரு பீஸ் மாற்றுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டினியூட்டி வரலைங்க, நீங்கள் அது போனதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட். ரெண்டும் ஒரே சேம் டு சேம். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நிமித்தி விட்டுக்கணும், லூஸ் பண்ணி அதில் ஒரு பிளேட் இருக்குங்க, அது வெவ்வேறு டைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த பிளேட் யூஸ் ஆகும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட் டேகலை அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு அந்த தெர்மோ ஷாட் லீடை வந்து நீட்டமாக இழுத்து நேராக பண்ணி அதுக்குள்ளே விட்டுறோம். விட்டு ஏற்கனவே எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கா அதே மாதிரி வளைச்சி அந்த இடத்துல டைட் வச்சுக்கலாங்க. இதா பாருங்கள், வளைச்சி அந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நமக்கு எந்த வாட்டத்தில் அது வளைச்சி இருந்துச்சோ அந்த இடத்துல திருப்பி விட்டுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈய கம்பிங்க, கூலிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெர்மா கண்ட்ரோலுக்கு கொண்டு போகும். குறிப்பிட்ட அளவு நம்ம வைக்கிற டெம்பரேச்சர் கூலிங் ஆகிடுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பண்ணுறதுக்கோசரம் அந்த தெர்மோ ஷாட் தேவைப்படுது. கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிவிட்டு லாக்லாம் இருக்கும் சைடில் உட்கார வச்சுக்கோங்க. பார்வைக்கே நல்லா தெரியும் எங்கே இருக்குதுன்னு கேட்க வேண்டாம், நீங்கள் டைட் வச்சுக்கோங்க ஆடாத மாதிரி. அவ்வளோதாங்க, இப்போ கண்ட்ரோல் மாற்றியாச்சுங்க, கண்ட்ரோலுடைய லீடு இப்போ மாற்றியாச்சு. இது என்னுடைய அனுபவத்தில் செய்கிறேன், நான் ஒரு இன்ஜினியரோ இல்லை டெக்னீஷியரோ கிடையாதுங்க, உங்களுக்கு இது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. பாருங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க லைன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் இல்லை மார்க் பண்ண தவிர எப்படினாலும் கொடுத்துக்கலாம் இந்த தெர்மோ ஷாட்டுக்கு. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி தான், ஒன்றில் கொடுத்து ஒன்றில் எடுக்கிறது. இப்போ பின்னும் மாட்டியாச்சு, அதோடைய நாபு ஃபிக்ஸ் பண்ணியாட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும், ஏற்கனவே டேப் இருந்ததை எடுத்துகிட்டு தான் பண்ணியிருக்கேன். அது வழியாக காற்று கூலிங் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா டேப் அடிச்சுட்டு அந்த மேலே லாஸ்ட்டாக கழட்டணும் பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டாக மாட்டிக்கங்க. இதை ஃபஸ்ட்டு மாட்டிக்கணும், ஏன்னா இது லாஸ்ட்டாக தான் கழட்டணும், ஆனால் ஃபஸ்ட்டாக மாட்டிக்கணும். மாட்டிக்கிட்டு நல்லா டைட் வச்சுக்கங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோஸ்லாம். இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த பேனல் வச்சு டைட் வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் போய் நிறைய வீடியோ இருக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடையாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல டைட் அந்த வைப்ரேஷனில் வந்து உதற அளவுக்கு கரெக்டாக டைட் வச்சுட்டு அந்த நாப் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி பார்க்கலாங்க, லைட்டாக கூலிங் ஏற ஆரம்பிக்குது. கூலிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவலாக சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, ஐசருக்கு மேலே அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் வந்து நீங்கள் இந்த வேலை முடிஞ்சவொடனே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணும், இல்லைனா ஓவர்லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம், நல்லா கூலிங் ஏறி இருக்குங்க பர்ஃபெக்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.